கிட்னியில் கல் இருக்கு, ஒரே நாளில் கரைக்கிறது எப்படி? கிட்னி ஸ்டோன் நிறைய பேத்துக்கு இருக்கு போல் இருக்கு. பீன்ஸ் வைத்தியம்னு இருக்கு, பீன்ஸ் வைத்தியம் ஃபாலோ பண்ணால் ஒரே நாளில் கிட்னி கல்லை கரைச்சிடலாம். இது நிறைய எழுத வேண்டியது இருக்கும். கால் கிலோ பீன்ஸ் வாங்குங்க. பீன்ஸுங்கிறது சோயா பீன்ஸ் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் பீன்ஸ், பீன்ஸ் காய், நீளமாக பச்சையாக இருக்கும் இல்லைங்களா, பீன்ஸ் காய் பொரியலுக்கெல்லாம் பயன்படுத்துறது. கால் கிலோ வாங்கிட்டு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணணும். விதைகளை நீக்கிடணும், விதைகள் வேண்டாம் நமக்கு தேவையில்லை. ஒரு குண்டாவில் 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும், அதில் இந்த கட் பண்ண பீன்ஸை போடணும். மூடி ஒரு கேஸ் அடுப்பில் சிம்மில் வச்சு 2 மணி நேரம் சூடு பண்ணணும். பார்க்கக்கூடாது, என்னமோ மூடி வச்சது அப்படி தான், 2 மணி நேரம் தொடக்கூடாது. அதை 2 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்து மிக்சியில் போட்டு கூழ் மாதிரி அரைச்சிடணும். அதில் உப்பு கிப்பு எது கலக்கக்கூடாது. அதை வச்சுக்கிட்டு காலையில் வெறு வயிற்றில் மொத்தத்தையும் குடிச்சிடணும். குடிச்சிட்டு அந்த செகண்ட்லேருந்து 3 மணி நேரத்துக்கு 3 லிட்டர் தண்ணி மட்டும் குடிக்கணும், வேறு குடிக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அப்போ எப்போல்லாம் யூரின் போகிறீங்களோ ஒரு கண்ணாடி டம்ளர்லாம் யூரினை பிடிச்சி பிடிச்சி பார்க்கணும், கண்டிப்பாக அன்னைக்கே வந்துடும், கண்ணு முன்னால் வந்துடும், நீங்கள் பார்த்துக்கலாம், செக் பண்ணுறதுக்கு. 3 மணி நேரத்துக்கு அப்புறமா நிறுத்திடணும் தண்ணி குடிக்கிறத. எப்போ பசிக்குதோ லைட் ஃபுட்டு, இட்லி, பொங்கல், தயிர் சாப்பாடு, இந்த மாதிரி லைட் ஃபுட்டு சாப்பிட்டுக்கலாம், கஞ்சி இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் வழக்கம் போல் சாப்பிட்டுக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், கால் கிலோ பீன்ஸ் காய் குட்டி குட்டியாக கட் பண்ணணும், விதைகளை நீக்கிடணும், ஒரு குண்டால் அதை 1 லிட்டர் தண்ணி ஊற்றி அதில் இந்த பீன்ஸை போட்டு மூடி வச்சு கேஸ் அடுப்பில் சிம்மில் வச்சு 2 மணி நேரம் சூடு பண்ணி அதை எடுத்து மிக்சியில் போட்டு கூழ் மாதிரி அரைச்சி ஆறினவுடனே உப்பு சர்க்கரை இதெல்லாம் கலக்காமல் காலையில் வெறு வயிற்றில் ஃபுல்லாக குடிச்சிடணும். நைட்டே செஞ்சு வச்சு காலையில் குடிக்கலாமான்னு ஒரு கேள்வி வரும், குடிக்கலாம், பட் கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்கும். காலையிலேயே செஞ்சு உடனே குடிச்சிங்கன்னா கொஞ்சம் பவர் ஜாஸ்தியாக இருக்கும். எப்பவுமே சமைச்ச பொருளுக்கு போக போக வீரி கம்மியாகிட்டே வரும். ஸோ காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரமாக எழுந்திரிச்சு இதெல்லாம் செஞ்சு குடிச்சிங்கன்னா அதனால் ஒரு 1/2 மணி நேரம் வேலை தான் இருக்கும். குடிச்சு பாருங்கள், குடிச்சிட்டு 3 மணி நேரத்துக்கு 3 லிட்டர் தண்ணி மட்டும்தான் குடிக்கணும், தாகம் இருக்கோ இல்லையோ குடிச்சாகணும். யூரின் போகும்போது கண்ணாடி டம்ளரில் பிடிச்சி பிடிச்சி பாருங்கள், திடீர்னு கல் வரும். ஒருவேளை வரலாட்டி விட்டுருங்க, அது 2-3 நாள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு 10 நாளுக்கு அப்புறம் ஸ்கேன் பண்ணி பாருங்கள், கல்லே இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆச்சரியமாக இருக்கும். ஒரே நாளில் பல பேர்த்துக்கு அது கரைஞ்சிருக்கு. பொருந்தும், யாராக இருந்தாலும் சரிங்க, எல்லாத்துக்கும் ஒரே வைத்தியம்தான். அளவு கொஞ்சம் பார்த்து கொடுத்துக்குங்க, சின்ன குழந்தையாக இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது ஜென்ரலாக, நார்மலாக இருக்கிறவங்களுக்கு கால் கிலோ, ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்தால் செஞ்சுட்டு அதில் கொஞ்சம் பாதி கொடுத்துருங்க, கால்வாசி கொடுத்துருங்க. வயசானவங்களுக்கும் கொஞ்சம் கால்வாசி பாதி கொடுத்தா போதும், அளவு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப எளிமையான கிட்னி கல்லை கரைக்கிற ஒரு வைத்தியம். இதை வந்து மந்த்லி ஒன்ஸ் கூட பண்ணிக்கலாம், கிட்னி ரொம்ப கிளீனாக இருக்கும். இது வந்து சிறுநீரகத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான வைத்தியம். மந்த்லி ஒன்ஸு, 3 மந்த்ஸ் ஒன்ஸு இதை பண்ணிட்டு வந்தோம்னா சிறுநீரகம் எப்பொழுதுமே சுத்தமாக ஆரோக்கியமாக இருக்கும். கல் இல்லாதவங்களும் சாப்பிட்லாம், கிட்னியாக சொல்லு, கல் இல்லாதவங்க சாப்பிட்டா கிட்னி சுத்தப்படுத்தும். ஒரு அருமையான எளிய முறை, சைட் எஃபெக்ட் இல்லாத ஒரு கிட்னியை குணப்படுத்தக்கூடிய ஒரு வைத்தியம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். பீன்ஸ் வைத்தியம் ஃபாலோ பண்ணுங்கள், கிட்னிக்கல்ல ஒரே நாளில் கரையுங்க.